பங்கு சந்தை குறித்த தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலையா? இமிடியேட்டா கீழே இருக்கிற டிமேட் அக்கௌண்ட் ஓபன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. 48 hoursக்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த இன்ட்ராடே சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாளாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர்றேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து இது கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமா இல்லையானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து எப்பயுமே வந்து ஃபெட்ரல் பேங்க்கை தான் உங்களுக்கு நான் சொல்வேன். ஸோ அந்த ஃபெட்ரல் பேங்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன். அண்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கரெக்டான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து உங்களுக்கு உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கேண்டில் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 minutes டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ஸோ 30 minutes டைம் ஃப்ரேமில் அந்த கேண்டிலை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் எடுத்திருக்கேன். ஸோ ஃபெட்ரல் பேங்க்கில் 30 minutes டைம் ஃப்ரேமை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது. ஓகே, 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை. ப்ரீவியஸ் டேவோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ 5ஆம் தேதியோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ அந்த இந்த மாதிரி கேண்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes கேண்டில் எடுத்துட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து மார்க் பண்ணுங்க. அதாவது அதோட லோ அண்ட் ஹை, இதோட ஹை ஒரு லைன் அண்டு லோவை ஒரு லைன் வந்து மார்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஒரு லைன் மார்க் பண்ணுறீங்க, லோவை ஒரு லைன் மார்க் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகுதோ அது பை சிக்னல், செல்லை வந்து கட் பண்ணி கீழே லோவை கட் பண்ணி கீழே வருதோ அது வந்து செல் சிக்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதாவது அதோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிருச்சு பண்ணிட்டு, பட் அது பிரேக் பண்ணிட்டு மேலே போகல. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ப்ரீவியஸ் டே ஹை இந்த ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை டச் பண்ணுச்சு, பட் அதை பிரேக் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கண்டினியூஸாக வந்து அதாவது நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் விழுந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட். ஸோ உங்கள் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. எனிவே நம்மளுக்கு செகண்ட் செக்ஷன் இன்ட்ராடேவை பொறுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நூன் செஷனை ஒரு மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணிக்கு மேலே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சிக்னல் வந்து காலையில் கொடுக்கவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2:45 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இந்த இடத்துல கிடச்சிருக்கு 99.99. ஸோ அது ஒரு 50.5 ஒரு 50 visa வந்து கீழே போயிருக்கு. ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் டேட்டா. இன்னும் இந்த ப்ரீவியஸ் டே எடுத்து பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி. ஸோ நம்ம 4ஆம் தேதி டேட்டாவை, ஐ மீன் 1ஆம் தேதி டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். 2-3 மார்க்கெட் லீவுனால. ஓகே, ஸோ இதோட லோ அண்டு ஹையை நான் மார்க் பண்ணிக்கிறேன். லோ அண்டு ஹை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டவுன் இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ண உடனே நீங்கள் ஷார்ட் போயிருப்பீங்க.
நம்மளுக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து டவுனில் தான் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீ கரெக்டாக இந்த இடத்துல ஷார்ட் போயிருப்பீங்க, 92.90 நீங்கள் ஷார்ட் போயிருப்பீங்க. 91.75 வர நம்மளுக்கு மார்க்கெட் லோ ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த இதே பார்த்தீங்கன்னா வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஒருவேளை வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம வந்து அந்த பாயிண்ட்டில் பை பண்ணிக்கணும். அதோட லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா அன்னைக்கு சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். இது என்னென்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் பிரேக் அவுட். ப்ரீவியஸ் டே ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா பை, அண்ட் அதே சமயம் அதோட லோவை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா செல். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து நான் சொல்கிறது 0.4%லேருந்து 0.5%. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த 0.4%லேருந்து 0.5%னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த ஃபெடரல் பேங்க்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 91 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 91 ரூபாய்க்கு 0.5% எவ்வளோ? 45 பைசா. ஒரு ஸ்டாக்கோட 0.4% 0.5%னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.4%னா நம்மளுக்கு 45 பைசா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டார்கெட்டாக வைக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஹை, ஒரு 500 ரூபா ஸ்டாக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஸோ ஒரு 500 ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு 0.4%னு சொல்கிறது 2 ரூபா நீங்கள் வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷனாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கிரிப்டில் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.